சாலக்கரை அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த கோவிலுக்கு அன்பளிப்பு அளித்த நல் உள்ளங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறப்பு விருந்தினராக பாலக்கட தம்பட்டி நாட்டாமை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. ஆவிக்கரப்பட்டி பெரிய வீட்டுக்காரர் மூக்கன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கப்படுகிறது. சடைப்பூசாரிப்பட்டி நல்லு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அளிக்கப்படுகிறது. அடுத்து காய்கடை சங்கர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கப்படுகிறது. மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணி அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. கணபதி ஆவிக்கரப்பட்டி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கப்படுகிறது. மெக்கானிக் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அழகர் மெடிக்கல் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கப்படுகிறது. வளையப்பட்டி அவர்கள் அடுத்த வர சொல்லிட்டா வினய சுப்பிரமணி அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. லட்சுமணன் இங்க மகாலிங்கம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ஏ பி பொன்னிச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ஆசாரி சுப்பன் பெரியசாமி அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. லட்சுமணனுக்கு போடுங்க. கொட்டகை அமைப்பாளர் மற்றும் பந்தல் அமைப்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. டிரைவர் ஜெயராம் எங்கிருந்தாலும் மேடைக்கு வர முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பழனியாண்டி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வர முடியாது கேட்டுக்கொள்கிறோம். சின்னப்பன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வர முடியாது கேட்டுக்கொள்கிறோம். தவுட்டுக்கடை முருகேசன், நகைக்கடை சுரேஷ், ஏபிஎம் மணி அவர்கள், சரவணன், சிவா, பாலு, பிரபா. பிரபா எங்கிருந்தாலும் மேடைக்கு வர முடியாது கேட்டுக்கொள்கிறோம். நல்ல செங்கி டெய்லர் அவர்கள் மேடைக்கு வர முடியாது கேட்டுக்கொள்கிறோம். கத்தரிக்கோள் காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு, கட்டு ஜாக்கெட் மேல இட்டு கட்டி பாட எதிர்பாட்டு பாட சொல்லி எவரே நாசப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறே, நானும் மெட்ட போட்டு பாடுறே. சிரிக்கி ஒரு தீ சிங்கார குரத்தி, சிரிக்கி ஒரு தீ சிங்கார குரத்தி, தளிக்கி குளிக்கி தள்ளாடு பருத்தி, வயசு பயல வந்தாலே துரத்தி, கண்ணால அளவெடுத்து ஏ ராசாவ பின்னால அழைய வச்சா, சின்ன கண்ணா சிங்கார மன்னா, சின்ன கண்ணா சிங்கார மன்னா, நானு விவரம் அறியாத பொண்ணா, கண்ணால அளவெடுத்து ஏ ராசாவ பின்னால அழைய வச்சா.
ராசா ஏ மக ராசா அட ஆத்தோர பூத்ததில்லை இந்த ரோசா அடி ஒரு பாதி நீ மறுபாதி அட ஓராலோ செடி ஒரு செடி ஆகாத கருப்பி காத்து வந்து தள்ளாத அருப்பி திருக்கி உடுப்பி தீங்காத குரத்தி தடுக்கி குளிக்கி தள்ளாது மறுத்தி கண்ணால அளவெடுத்து ஏராதாவ பின்னால அழைய வச்சா ஒட்டி ஒன்னாக இருப்போமே உறவாகே அடி ஒரு பாதி நீ மறுபாதி அட ஓதாலும் தேதி இந்த ஒரு தேதி ஆகாத காரியம்மா காப்பாரே மாரியம்மா கருகி வரட்டும் நேரம் வராதே ராத்திரி வந்து தள்ளாத அருப்பே ஏற்றி பூத்த தீராத கருப்பே தள்ளாடு பருத்தி கண்ணாலே அதை விடுத்து ஏராதாவ பின்னாலே போடே சின்ன தண்டா திங்கார மன்னா நானும் எவரும் அறியாத பொண்ணா சேர்ந்து வாழ உன்னோடு கொண்டா கண்ணாலே அதை விடுத்து ஏராதாவ பின்னாலே அடைய வச்சா வாங்க மாப்பிள எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசை குற்றம் அசை குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நாங்கள் ஆயிரமோ ஐயாயிரமோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ தூக்கி போட்டு வதக்க வதக்குன்னு வெதர்லயே மிதிப்பீங்களோ செருப்படி அப்படி மிதிச்சாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டிக்கிட்ட வாங்குற மிதியை விடவா நீங்க மிதிச்சு போற போறிய பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும்டா மயத்த புடுங்கி வைக்கணும் முத பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி பழகணும் சித்தப்பா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்க கூடாது ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது பொண்ணை எல்லாம் வீட்டுல வைக்கவே கூடாது இருக்காங்க முகர கட்டைய பாரு அப்படி பேசாதீங்க இங்க வரங்களேன் உலகத்திலேயே ஒரு மனிதன் பயப்படுற ஒரு
விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தப்பும் ஒவ்வொரு விதமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அப்பவே பண்ணாம இருந்தாலும் தப்பு தான் வருது. பேர் ஒரே மாதிரி பேர் அமைஞ்சு வருதுல்ல, அங்கதானே மாட்டுறீங்க. சரவணன் சரவணன் வெட்டிய மாட்டேங்கிறீங்க. அவனை வெளுத்தா தெரியா பேரு. இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான், எல்லா பேருமே இந்த உலகத்துல ஒவ்வொரு விதமான காசு பணத்தை சரி ஓடுறோம். முதல்ல பணம் வச்சிருக்கா பணக்காரனா? யாரு உண்மையான பணக்காரன் தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் சோறு திண்ட உடனே நிம்மதியா தூக்க வருதோ அவன் உண்மையான பணக்காரன். நிறைய பணக்காரன பாருங்க, எவ வீட்டுக்கு கலவணி பையன் வாரானோன்னு வயிற்றுல நம்ம நெருப்ப கட்டிக்கிட்டு தூங்கவே மாட்டான். முண்டை முழிச்சுக்கிட்டே தான் இருப்பான். செக்யூரிட்டி கேமரா போட்டிருப்பான், சிசிடி கேமரா போட்டிருப்பான். எங்கேயாவது ஊருக்கு போயிட்டா இத்த தண்டி பூட்டை வாங்கி போட்டுட்டு கடைசியில போறப்ப தொங்கி வர வாப்பியான். டைட்டா மாட்டிருக்க மாண்டு இம்புட்டு எதுக்கு இந்த காசு பணத்தை? ஆனா ஏழு அப்படி கிடையாது. திண்ட சோரை திமுக திண்டு போட்டு உக்காமக்க வாடகை நீட்டி நிமிந்து படுத்துருவேன். சாப்பிட்டு போயிருவேன். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் படுற வாடு ஏ காசு காசு காசுன்னு மனுஷன் ஓடுறமே தவிர யாரும் பொண்டாட்டி பிள்ளைய கண்டுக்கிறதே கிடையாது. நானா ஒரு பிள்ளைய உயிருக்குற காதலிச்சே? நீமா? ஆமா. எங்க அம்மாக்கு பிடிக்கலன்றுச்சு, சரின்னு வேற பிள்ளைய காதலிச்சு. எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, இப்பவும் ஒரு பிள்ளைய காதலிக்கிறேன். அது என் பொண்டாட்டிக்கே பிடிக்கல. உன் வீட்லயுமா? என் வீட்லயும். ஏப்பா எல்லா பொண்டாட்டியுமே அப்படித்தான் பெருப்பாங்க. பொண்டாட்டினா நீ சொன்ன மாதிரி மிரட்டி வைக்கணும். பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும். ஆனா புருஷன் தான் சித்தப்பாப்பா. ஏப்பா நீதான் பேசுற, அவனு பொண்டாட்டின மிரட்டி வைக்கணும். அப்படி என்ன மிரட்டி வச்சிருக்கானா? வேணுக்குள்ள மிரட்டாங்களா? நீங்க பாக்கலையா? இந்த சொல்லி உங்களுக்கு தெரியாதா? இப்ப புருஷனுக்கு நல்ல புருஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. வாட் இஸ் தி மேட்டர்? இப்ப புருஷன் அண்ட் நல்ல புருஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துருச்சுன்னா ஏண்டி கட்டுன புருஷனை எழுத்தாடி பேசுற, ஏண்டி கோத்தா மகளே அடிச்சான்னா அவன் புருஷன். அதே வீட்டுல புருஷனுக்கு முன்னாடி சண்டை வந்து பொண்டாட்டி தூக்கி போட்டு வாயிலே குத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் நல்ல புருஷன். மகிழ்ச்சி. ஆனா நானும் பெரிய பெரிய புருஷன். அப்படி என்ன நீ பெரிய பெரிய புருஷன்? ஏன் பொண்டாட்டி அடிச்சானா டிவி சமட்ட நூறுல கூட்டிருவேன். ஓ இசை மேல அவ்வளவு ஆர்வம்? முண்டை அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குதுரா. இதனாலதான் எத்தனை புரிச்சே இதெல்லாம் இதெல்லாம் விளையாட்டு சொல்ல சித்தப்பா. இப்ப எவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்காங்க, அருமையா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. என்ன பத்த ராசாத்திகளா நல்லபடியா நீங்களும் 100 வருஷம் வாழணும். ஆனா எனக்கு ஒரே வருத்தம். என்னப்பு இன்னைக்கு நம்ம பகுதிக்கு மணப்பாறை பத்திக்கு இந்த ஏரியா போயிட்டு வந்திருக்கோம். நடக்காத நாடகங்கள் கிடையாது. என்ன என்னம்மா? வள்ளி திருமணம் நடக்கும், மகமாயி முத்தாலம்மா காத்தவராய பாண்டிச்சாமி எவ்வளவோ நாடகம் பார்த்திருப்பீங்க. ஆமா. நீங்க பார்க்காத நாடகங்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு என் பிரச்சனையை நான் உங்ககிட்டே விடுறேன். சொல்லுவா. இவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்காங்கல்ல, எங்க இன்னைக்கு இந்த பெண்களுக்கு மட்டும் இது உண்டான கேள்வி? சரி, பெண்களுக்கு மட்டும் உண்டான கேள்வி. எங்க இங்க இருக்கிற பெண்கள்ல இன்னைக்கு நடக்கின்ற நாடகத்தோட பேரை யாராவது சொல்லுங்க. தா பெண்களுக்கு மட்டும் தான் பேசாம மூடிக்கிட்டு உட்காந்துரு. உனக்கு இது தெரிச்சு போற வள்ளியர்கள் தெரியாது. ஏன் கேட்டாரு? உலக மக்கள் கொட்ட ரெண்டு காணா பேர் பாத்துக்க, மூடிக்கிட்டு பாப்கார்ன் தின்றா. பொம்பளை சொல்லுங்கத்தா, தலைக்கு 500 சொல்லுங்கத்தா. 500 பெண்கள்ட்ட ஒரே ஒரு முக்கிய
இருக்கீங்க. முருகனுக்கு வள்ளி ரெண்டாவது ஒண்டாட்டின்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா என் கேள்வி என்னன்னா, முருகப்பெருமான் ரெண்டு ஒண்டாட்டி கட்டினா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறீங்க, இதே உங்க வீட்டுல புடிச்ச ரெண்டை கட்டினா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்க, எந்த விதத்துல நியாயம்? இந்த அற்புதமான வார்த்தையை எடுத்துக்குரிய அன்பு மகன் தங்கராஜ் அவர்களுக்கு சரி, எனது சொந்த ஊரான மீனாட்சி ஒரு ரம்மு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாமியா ஒரு காமாட்சிபுர ரம்மு சார்பாக அதை மனவர்த்தனை தெரிவித்துக் கொள்கிறேன். இவாறு ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா, உலகத்துல ஒவ்வொருத்தருக்குமே இப்படித்தான் ஆசை இருக்கா? ஏன பெண்களை சொல்றேன்னா இருந்துச்சு, பெண்கள் இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு. ஒரு சின்ன விஷயம் சொல்லவா, ஒரு ஆம்பளை அவ்வளவு சீக்கிரம் அழுக மாட்டான். அப்படி ஒரு ஆம்பளை அழுதுட்டா அந்த ஆம்பளை கண்ணீரை துடைக்கிறதுக்கு பொம்பளையால விட்டா வேற ஆளே இல்லையா உலகத்துல? என்னப்பா சொல்ற? ஆனா பொம்பளையால இல்லைனா ஆம்பளைக்கு அழுகே வராதுங்கறியா? ஏன் அப்படி சொல்றீங்க? பிரச்சனையே அதானடா வெண்ணே, பிரச்சனையே அங்கதானே இருக்கு. உனக்கு நிறைய விஷயம் தெரியாது சித்தப்பா. என்னடா மானே, இப்ப நிறைய பேர்ட்ட பொண்டாட்டி கிட்ட கூட இருந்து உரலாம், இந்த ரொம்ப படிச்சால்ட்ட இருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம பேசுறத ஒத்துக்கவே மாட்டான். ஏண்டா? அவன் பேசுறத நம்மளால கேட்டும் தொலைய முடியாது. அதிகமா படிச்சா கொஞ்சம் மண்டக்கணம் வந்துடும், டென்ஷன் ஆகும், ஓவரா பிரஷர் ஆகும். இப்படித்தான் ஒருத்தன் அதிகமா படிச்சிருக்கான். படிச்சுட்டு ஒரு நாள் வீதியில நடக்கிறப்ப ஒரு செக்கு மாடு கழுத்துல மணி ஆட்டிக்கிட்டு அதுவா சுத்திக்கிட்டே இருந்திருக்குது. அதுவா சுத்திக்க இவனுக்கு ஒரு சந்தேகம், என்ன மாடை மேய்க்க ஆள் இருப்பாங்கல்ல, செக்கு மாடு அதுவா சுத்துதே, எப்படி சுத்துது? எப்படியா இவனு ஆளை பாக்குற சுத்தி முத்தி ஒருத்தர் காணா சேர்ந்து சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குடிசை வீட்டுக்கு குடிசை வெட்டி பாக்குறியா? ஒரு வயசான தாத்தா உட்காந்து கஞ்சி குடிச்சிருக்காரு. தாத்தா இங்க வா தாத்தாண்டா. என்னடா பேராண்டி இந்த செக்கு மாடு ஆறுது? என்னதான்டா? ஏன் தாத்தா பொறுப்பிலாம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கியே, இந்த செக்கு மாடு சுத்துறத நிப்பாட்டி போட்டா எப்படி கண்டுபிடிப்பேன்? டே தம்பி, இதுக்கு தே செக்கு மாடு கழுத்துல நான் மணியை கட்டி விட்டுருக்கேன். இப்படி மணி அடிக்கிற சத்தம் கேட்டா செக்கு மாடு சுத்துதுன்னு அர்த்தம். மணி சத்தம் கேட்கலன்னா மாடு நிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வெளியே வந்து பாப்பேன். அப்பதான் இந்த படிச்சவன் கொஞ்சம் கிரிமினல் தானே யோசிப்பேன். உடனே அடுத்த கேள்வி கேட்டிருக்க, ஏன் தாத்தா ஒருவேளை செக்கு மாடு நின்ற இடத்துல நின்றுகிட்டு கழுத்தை மட்டும் ஆட்டாலும் மணி சத்தம் கேட்கும்ல? அப்படியே சார். அப்பத்தே இந்த தாத்தா சொன்னாரா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும்னா என் மாட்டை பள்ளிக்கூடத்தை பத்தி மேய்க்க அனுப்பாம வச்சிருக்கேன். பாத்தீங்களா, ரொம்ப படிச்சாலும் மண்டை வைட்டு வந்துடும். இதனால என்ன சொல்றேன்னா, வீட்டுல பிள்ளைகளை போட்டு படிக்க வைங்க. ஆனா நிறைய பேர் படிக்க வைங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அநியாயம் பண்றான். முத தாத்தா வருவாரு, பேராண்டி நீ இன்ஜினியர் ஆகணும். சரி தாத்தா ஆயிடுவேன். அடுத்து பாட்டி வரும், பேராண்டி நீ டாக்டர் ஆகணும். ஆயிரம் பாட்டி, அடுத்து அப்பே வருவேன், அடே மகனே நீ இப்படி இன்ஜினியர். சரிப்பா, அடுத்து அம்மா வர, மகனே நீ டீச்சர் ஆகணும். சரிப்பா, இத்தனை பேர் சொன்னா என்ன ஆவியா? கடைசியில மெண்டல் தான் ஆவியா. ஆளுக்குள்ள போட்டு திணிச்சா பிள்ளைய பிள்ளை மாதிரி வளர்க்கணும். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் கூட்டமா ஆண்கள் கூட்டமா சும்மா கலந்து ஜம்முட உட்காந்துருக்கீங்க. ரொம்ப நாளுக்கு அப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாக்குறேன், ரொம்ப சந்தோஷம். கூட்டமெல்லாம் நடக்கிறது சரித்தே, பப்பு நாடு முடிஞ்ச உடனே யாரும் புடிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடிராம. ஆமா, மலைக்காத்து ஒரு மாதிரி அடிக்கிறது வேமா. அப்படி இல்லைங்க, ஊருக்கு வந்துட்டோம்னா ஊர்ல செருப்பு கழட்டி அடிச்சாலும் நான் காசு வாங்காம போகவே மாட்டேன். சும்மா இல்ல, செருப்படி வாங்குறது வாங்குவான். செருப்படி வாங்கினோர் என்னைக்கும் தலைகுடியே பட மாட்டார். சும்மா இல்ல, வாழ்க்கையில என்னைக்குமே போராட கத்துக்கிறேன். ஏன்னா போராட்டங்களுக்கு எடுத்துக்காட்டு பெண்கள் மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்படுறேன் சித்தப்பா. என்னமானே பேச்சுக்குதான் பப்புனுக்காரே ரொம்ப வீராப்ப மசாலா பேச்சுக்கிறீங்க. என் உடம்புல உள்ள கஷ்டம் எல்லாம் யாருக்குமே தெரியாது. என்ன காரணம் கடைக்கு போய் எட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 150 ரூபாய்க்கு எடுத்துட்டு ஒரு பிள்ளை என் போட்டாவில மூஞ்சில முடிச்ச வாக்கள் நின்றுக்கு.
ஜெயில் செல் போட. நோ டென்ஷன். நம்ம போட்டால இப்படி மிதிச்ச வாக்குல நிக்குதே. இருந்தாலும் தமிழ்நாட்டுல பிறந்துட்டான். நாகரீகமா கேப்பமுண்டா அந்த புள்ளுகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன சக்கலத்து மக செருப்புகள் என்னடா அப்படி என்னடா வார்த்தை சொன்ன? இப்போ மனசு நொந்து பேச மாட்டானடா. என்ன சொல்லி தெரியுமா? என்ன சொன்ன? அந்த புள்ள என் போட்டால மிதிச்ச வாக்குல நிந்துச்சா? நான் கிட்ட போய் தங்கச்சின்னு அந்த புள்ள திருப்பி பார்த்து அண்ணே சொல்லுங்க நேந்துச்சு. முறை சரியா தானே வருது? தங்கச்சி என்னங்கனே லேசா கால தூக்குமா அண்ணன் போட்டோ எடுத்துக்கிறேன்னு. தம்பி எடுக்க விட்டுச்சா? மயத்தை புடுங்க விட்டுச்சு. புரிதல் கிடையாது. ஒரு கணவன் ஒரு மனைவியை புரிஞ்சுக்கணும், ஒரு மனைவி ஒரு கணவனை புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. சரி இதை கூட விடுங்க. நான் பெண்களை பார்த்து யாரும் ஒரே விஷயம் சொல்ல வேணாம். என்ன பார்த்தா தாய்மார்கள் நிறைய உட்காந்துருக்காங்கல்ல. இப்படி பேர் சம்பளம் ஏத்தா உங்க யாத்திரை தான் செல்போன் தூக்கலாத்தா? எல்லாருமே வச்சிருப்பாங்க. இப்ப யாரையா செல் இல்லாதால யாரையா இருக்கா? செல்ல விட்டுதான் பிரச்சனை. வாயில பல்லு இல்லாத மனுஷன கூட பார்த்து போடலாம். பாக்கெட்ல செல் இல்லாத மனுஷன் செத்த போனதுக்கு சமம். உங்க டிஸ்பிளே ஆன் பண்ணுங்க, கோச்சுக்கிற ஆன் பண்ணுங்க. உங்க டிஸ்பிளே போட்டால என்ன வச்சிருக்கீங்க? ராமானுஜர் படம். ராமானுஜர் படம் வச்சிருக்கீங்க. ஆமா. நீங்க? நான் முருகப்பெருமான். தம்பி பாத்தீங்களா, நிறைய பேர் இப்படி கடவுள் படத்து வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தான் குழந்தைய படத்து வச்சிருப்பாங்க. நிறைய பேர் நடிகை படத்து வச்சிருப்பாங்க. எங்க இங்க இருக்கிற பெண்கள்ல யாராரெல்லாம் செல்போன்ல உங்க புருஷன் போட்டா வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு போட்டா வைக்கல இங்க வாரு போற. எனக்கு சந்தோஷம். ஏத்தா ரொம்ப சந்தோஷமா தூக்கிருக்கிய. உன் புருஷனா அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டேன். இல்ல தம்பி, எனக்கு அடுத்த செம்மத்துல இதே போல இழுச்சாய புருஷன் சிக்க மாட்டேன். அதான் தம்பி அவன செல்லிலேயே வச்சிருக்கேன். ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்க. ஊர்ல எப்படியோ, உன் வீட்டுல எப்படியோ. சரி, என் வீட்டுல அப்படி எல்லாம் கிடையாது தம்பி. எப்படி நான் நாடாது கிளம்பிட்டேன்னா என் முன்னாடி திரு திரு திருத்துன்னு ஓடியாந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வெற்றி திலகம் விட்டு நல்பல கருத்துக்கள் சொல்லி சுப்ரவாதம்லாம் பாடி போயிட்டு வாங்க. நாதான்னு சொல்லி கை வைத்துக்கிட்ட தம்பிட்டு. சூப்பர், அப்படி இருக்க. அவன் மூத்தத்தை வாங்கி கொடுறாங்க. ஐத்த புடுங்க. உங்களுக்கு தெரியுமாங்க அவன் வீட்டை பத்தி? நான் வீட்டுக்கு போயிருக்கேங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். மாமா டேய், ஆள் ரெண்டு வாசிக்கிற போய் சொல்ல மாட்டேன். அப்படி கரெக்டா போய் சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க இருந்தாலும் வீடு தெரியல. அப்பதான் ஒரு அக்கா வாசல கூட்டிக்கிருந்து எக்காங்க ஆள் ரெண்டு வாசிக்கிற சரவணகுமார் வீடு எதுக்கான்னு கேட்டு அந்த அக்கா சொல்லி, தம்பி இந்த போஸ்ட் மட்டும் நேரம் இடது பக்கம் திரும்பப்பா, ஒரு வீட்டுல சுப்பரவாதம் பாடும். அந்த வீட்டுதான் தம்பி இந்த ஆள் ரெண்டு கார தம்பி வீடுன்னு சொல்லிருச்சு. டேய் பெருமாள் பக்தாண்டாவே. பொண்டாட்டி சத்தம் மாதிரியே இருக்கு. போட விளக்கணே. ஆனா ஓ வீட்டுல எப்படி படிச்சுச்சு? வேலைக்கு போனா என்னடா சொல்ற? உங்களுக்கு தெரியாது வீட்டை பத்தி. ஆத்தையும் பொண்டாட்டி கராத்தா பழகி இருப்பாங்க. எட்டு குத்து அந்த சீட்டு குச்சிட்டு பறந்து பிராண்டி எடுத்துடா. இங்க பாருங்க. ஏன் இதெல்லாம் எதற்காக? ஆண்கள் போல விட்டு கொடுத்து போற உலகத்துல யாருமே கிடையாதுங்க. தியாகிகள்ங்க, தியாகிகள். அம்புட்டு சொக்க தங்கங்கள். இன்னைக்கு பொண்டாட்டிக்கும் ஆத்தாளுக்கும் சண்டை வந்துட்டா ஆத்தா பக்கத்தும் பேச முடியாம, பொண்டாட்டி பக்கத்தும் பேச முடியாம நட்டு தெருவுல நாதியத்து நிக்கிற ஒரு ஒப்பற்ற ஜீவன்னா ஆம்பளை மட்டும்தாங்க. இந்த ஜீவனை யாருன்னு கேட்க நாதி இல்ல. நாதி இல்ல இல்ல. இப்ப கூட ஏன் இந்த நான் பப்புனுக்காரன் பேசுற கை தட்டாம உட்காந்துருக்கு? தட்டுனா பொண்டாட்டி கஞ்சி ஊத்த மாட்டான். தெரியும், எனக்கு தெரியும். உங்க மனசு எனக்கு கண்ணாடி போல தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி போற அரப்பாடி இருக்கு. சரி இதை கூட விடுங்க. என்ன பப்புனுக்கார தம்பி, பொம்பளாட்டா கேள்வி கேக்குறிய? ஏன் உங்க ஆம்பளை வர்க்கத்துல கேள்வி கேப்பேன்? நீ பெண்கள்ட்ட கேட்டையில, இப்ப நம்ம ஆளுகிட்ட கேளு. கேக்குறேன். எங்க இங்க இருக்கிற ஆம்பளை எல்லாம் யாரா இருக்கோ உங்க மாமியால பிடிச்சி கை தூக்குங்க. ஒரு வைக்க தூக்கல. எல்லாத்துக்குமே மாமியால சோழிய முடிக்கிறேன்.
இதெல்லாம் ஏமாமா, என் மனதில் உள்ள குமுறல்கள். மாமியாவை ஏன் சொல்றீங்க? என் மாமியாவும் என் மாமியா பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்டா உன் மாமியா ஏடா எதிர்றா இருக்கு? என் மாமியா செத்து போய் 15 நாள் ஆச்சு. உன் மாமியா நல்ல மனுஷி. என்னவா ஏய், உன் ஜைகையே சரியில்லையே சித்தப்பா. வாழ்க்கையில போராட கத்துக்கிறோம். இன்னைக்கு ஆணும் பெண்ணும் என்னைக்கு சமம் தாங்க. ஆனா நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா வாழ்க்கையில கெட்டு போற விஷயம் கிடையாது. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, யாரு முதல்ல விட்டு கொடுத்து போறான்றது பிரச்சனை. என்னங்க, நானா விட்டு கொடுத்து போறேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா இந்த நோட்டீஸை வாசிக்கிற முடி ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான வேண்டுகோள், நீங்க வந்து காசு போனால் எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அது உங்களோட திறமை. ஆனால் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு காசு பணத்தை உங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாலும் உங்க பொண்டாட்டிக்கு தெரியாம தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு 500 டெபாசிட் பண்ணிட்டு வாங்க. பொண்டாட்டி நம்பாதீங்க, தெருவில் நிக்கணும். இது நான் கண்ட ஒரு உண்மை. என்னையா சொல்ற? நான் கண்ட ஒரு உண்மை. இரடை வீவ என்னைக்குமே இப்படி சொல்ல மாட்டேன். சத்தியமா மாமா. என்ன மாப்ள? போன வாரம் தஞ்சாவூர் பக்கம் நாடகம். ஆமா. வீட்டுக்கு போக 2 ஆயிருச்சு. வீட்டுல போய் என் மொண்டாடிக்கிட்ட சோறு ஊத்திரி பசிக்குதுண்டு. சரி, காலையில உன் மயனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துற சோறு ஆக்கி வச்சு தண்ணி ஊத்தினாக்கள் இருக்கேன், அதை போய் புளிஞ்சு அடிண்டா. எனக்கு வந்துச்சு ஏண்டி, ஒரு நாளைக்கு 3000 சம்பளம் ஆயிட்டாரு, ஒரு பழைய கஞ்சி குடிக்க சொல்றேன், கேஸ் எடுப்பு இருக்கு, ஒரு 10 ஆக மாதிரி சோறாக்கி ஊத்துறதுக்க. ஏ இஷ்டம்னா குடி, இல்லன்னா மூடிக்கிட்டு போய் படுண்டா. ரோசப்பட்டன் நீ என்ன? போய் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பைகைப்பட்டி கிராமமும் சாலக்கரையில் அருள்வாளத்தரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ சாலக்கரை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அனைத்து ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சிறந்தோறும் முறையில் அருமையாக இன்றைய தினம் கேஆர்கே முத்துவீரல் கே ஆர் நாயகர்கள் நாயக்கர் ஜமீன்தார் மற்றும் குமாரவாடி பொய்யப்பட்டி மற்றும் அவர்கள் தலைமையிலும் மற்றும் அனைத்து ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலும் இவ்விரங்க மேடையிலும் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுணை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம். அது நெசந்தேன் நீ சொன்ன மாதிரி காதல் கதை தான். முருகப்பெருமான் வள்ளிய லவ் பண்ணிதான் கல்யாணம் முடிச்சாரு. அவர் பண்ணலாம்ப்பா, கடவுள் நம்ம பண்ணா டேஸ்ட் வச்சு நொங்க பிதிக்கிருவேன். தேவையாது பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி போதும் சித்தப்பா. முருகப்பெருமான் செய்யலாம், நம்ம செய்யலாமா? நல்ல வாம்பு படம் எடுத்து நாக்கெல்லாம் பூச்சிலாம் ஆடலாமா? அவர்கிட்ட பாம்பு இருக்கு, வேல் இருக்கு, மயில் இருக்கு, குயில் இருக்கு, எல்லாம் இருக்கு. கம்பு ஒடிஞ்சு வச்சு உன் பாம்பு செத்து போச்சாரா? அப்பேற்பட்ட முறையில் சிறப்பாக இந்த நாடகத்தில் பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் தனக்கு தானே தாந்தானே என்று வெட்டுக்கூடிய
கூடி நட்டிருக்கக்கூடிய மதுரை மாநகரம் அருகாமல் இருக்கும் பூம்படகை மாற்ற கண்டெடுத்த கே எம் பரசுராமன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் கேட்கோ. குயிலின் மேலாக அழகான முறையில் பல பாடல்களை முறையோடு பாட கத்துக்கொண்டிருக்கும் நவரச நாயகி கரூர் மாநகரம் கண்டெடுத்த கரும் குயில் நைஸ் கேல் அப்பேற்பட்ட முறையில் சிறப்பாக உங்கள் முன்னால் நடிக்க கத்துக்கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்க மற்றும் முருகப்பெருமானுக்கு அவர் வந்தாலே பதட்டம்தானுங்க. அமைதியா சொல்லு முருகப்பெருமானுக்கு வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவன் சபதமேற்று வருகிறதில்ல நாதகான பேரரசு வீணாகான பிரியன் பல மேடைகளை சென்று தனக்குத்தானே தாண்டாண்டுகள் என்று வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய சிறப்பான முறையில் சிறு வயதில் இருந்து கலையின் மீது கொண்ட அபிமானிய முறைப்படி மியூசிக்கல் காலேஜில் முறையாக கர்நாடக முறையில் படித்து மிருதங்க வித்வான் என்று பேரும் புகழும் பெற்ற பெரிய மிருதங்க வித்வானாக இருந்தாலும் நமது நடிப்பின் கலை மீது ஆர்வம் கொண்ட காரணத்தினால் மிக சிறப்பான முறையில் இப்பொழுது நாரதராக பங்கேற்க கற்றுக்கொண்டிருக்கும் அருமை மாமா சிறப்பான முறை மதுரை மாவட்டம் கண்டெடுத்த டி எஸ் சிவ சண்முகவேல் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மடியில் நாரதர் அன் கலகப்புற நடிக்க போட்டு குத்ரா நீ விடுத்துக்கிட்டு கடும்புடா. உங்கள் முன்னால் மிக அருமையான முறையில் பல பாடல்களை முறையோடு பாட காத்துக் கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு வயதில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அருமை பாசமிகு மாமா நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி மாநகரம் மதுரைக்குளம் புளியங்குளம் மாநகரம் கண்டித்த ஜி கே சந்திரன் அவர்கள் அருமையை அருந்தவ புதல்வனுமாகிய அருமை மாமா ஜெய மணிகண்டன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முறையில் ஆறு மணியம் சிம்பா மனுஷன மனுஷன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் இறந்து அவர் இந்த பாட்டு எழுதும் போது நம்ம பிறந்திருக்க மாட்டோம் இன்ன வர இந்த பாட்டு நிலைச்சு நிக்குதுன்னா
அந்த பேனாக்குள்ள மவுஸ் மவுஸ் அப்ப உள்ள பாட்டெல்லாம் கேட்கற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து பாட்டு பாரு, நோத்தான்றா நம்மான்றா கேட்டா பாட்டுங்கிறியா, எல்லாத்தையும் கேட்கணும், தலையெழுத்து வேற வழி கிடையாது. அதே போல சிறப்பான முறையில் இந்த நாடத்திற்கு அருமையான முறையில் மிருதங்க திசை காத்துக் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அருமை பாசமிகு மாப்பிள்ளை, எங்கு சென்றாலும் வெற்றி கொடி நாட்டிற்கூடிய தனக்குத்தானே தாந்தானே என்று சிறந்ததோர் முறையில் வளர்ந்துடக்கூடிய காரியாபட்டி மாநகர் அருகாமல் இருக்கும் தோப்பூர் மாநகரத்தை அருமை மாப்பிள்ளை பேசி, ஏன்னா ஆளு சின்ன பையன் நோங்கி அடிப்பார் நினைக்கிறேன், அடிக்கிறத பார்ப்போம். அருமை மாப்பிளை மருது அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் மிருதங்கம் டொபினன் டோல. Thank you.
பாட்டு அருமை. அந்த கடைசி நல்லா இருக்கு, ஏன்னா அந்த போர்டு தான் கடைசி எல்லா பினிஷிங் வந்துட்டே இருக்கு. அதனால அருமை சித்தப்பு நின்று கொண்டு அதிகப்படியாக சிறந்த முறையில் தலைமை கதை கொண்டு தலையை சுருதி கலைஞர் அகரமான விடுத்த அருமை மருமகன் ஆறுமுகம் அவர்களை சிறப்பான முறையில் எங்கே சென்றாலும் தனக்கு கிட்ட வாங்க மாமா, உங்கள் மத்தியில் இவர் வந்து தாளக்காரர் தெரியலாம், ஆனா உண்மைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எம்எல்ஏட மயன், எம்எல்ஏட மயன் தான் இவரும். எம்எல்ஏக்கெல்லாம் நின்று தொகுதியில நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ற பிரச்சார, அதாவது தேர்தல் பிரச்சார பீரங்கி. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நடைபெற்றுக் கொண்டிருந்த குகனை மணந்த வள்ளி என்ற நாடகத்தில் எங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கின்ற அருமை பாபுநாத் தம்பி அவர்களுக்கும் இங்கே வாசித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய எங்களது தாய்மாம் என்று சொல்லப்பட்ட மணிகண்டன் பெட்டிக்காரவர்களுக்கும் மிருதங்கக்கார தம்பி சித்தப்பா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாமா ஆள்வர்களுக்கும் கிராமத்தினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விளக்கத்தை சொல்லி நான் யார் என்பதை உண்மை சொல்கிறேன். சொல்லுங்க வருமனே. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி காங்கிரஸ் கட்சியிலே 15 ஆண்டு காலம் 3 பேரிடு சட்டமன்ற உறுப்பினர் பாரமலை அவருடைய பையன் தான் நான். ஆனால் என்னை கொண்டு வந்து இந்த தாளத்திற்கு ஆளாக்கியவர் எனது இசமான் மரியாதைக்குரிய தாய்மாமன் மணிகண்டன் அவர்கள் தான். எனக்கு தாளம் பண்ணுடைய அவசியம் இல்லை, இருந்தால் அந்த மணிகண்டன் மரியாதைக்குரிய மறைந்த அந்த சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் என் மீது வந்திருக்கிற அந்த நன்மையை நானும் உங்களுக்கும் இந்த கிராமத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாமா. ஏன்னா இன்னைக்கு மயம் அமெரிக்காவில் எத்தனை எவ்வளோ 6,80,000 சம்பளம் வாங்குறாரு. வாங்கினாலும் இவர் ஒரு ஜாலி காண்டி வராரு. ஆனா இவரு வந்து எம்எல்ஏக்கு நின்றாரு. ஏன்னா இவர் நின்றதுல அவ்வளவு யாரு எதிர்பார்க்க அளவுக்கு ஓட்டு கிடைச்சிச்சு. எத்தனை ஓட்டு? ஒரே ஒரு ஓட்டு. யாரு? அது அந்த ஆள் போட்டது. அருமையான முறையில் இந்த நாடத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக தாளத்தை சொல்றா போடட்ட போட்டு தொலைல என்ன போடியா சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த விழா குள்ளருக்கும் அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் என்னை பார்த்த அக்காமார்களுக்கு நன்றி. நல்லா வச்சிருந்தாங்க நாட்டுக்கோழி சாப்பாடாங்க, நல்லா சாப்பிட்டு எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. இருக்கட்டும், அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம். மாலையை கழிட்டு நான் சாப்பிடலாம். முருகப்பெருமனை கண்ணில் குத்த மாட்டாரா? போப்பா, அருமையான முறையில் சமையல் செய்த அன்பு நிஜத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது ஊரையே மிக சிறப்பான முறையில் இங்கு அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்க ஸ்தாபனம் ஒளி ஒளி அமைப்பு கீதம் சவுண்ட் சர்வீஸ் சாலக்கரை நல்ல கடை விளம்பரம் அவர்களுக்கு அதில் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நோட்டீஸ் உபயம் அழகர்மலையான பூக்கடை சாலக்கரை உரிமை ஏ பி பொன்னிச்சாமி தெரிந்து கொண்டு சமையல் உபயம் ஸ்ரீ ராஜ் நல்லியம்பட்டி நம்பம்பட்டியும் தெரிந்து கொண்டு அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை திரளாக கண்டுகளிக்க வருக வருக இப்படிக்கு அனைத்து ஊர் கிராம பொதுமக்கள் சாலக்கரை தெரிந்து கொண்டு இந்நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உள்ளமாகிய நமது தெற்கு பொய்யக்கரி மாணவர்கள் கண்டெடுத்த வி சி செல்வராஜ் அண்ணா அவர்கள் சிறந்தோர் முறையில் நாடகத்தை அரும்பாடு விட்டு அமைத்தாலும் தெரிந்து கொண்டு அப்ப நெருக்கி முடிச்சுட்டேன், நீ வாய்ப்பாடுக்கு போயிடுறேன். நாடகத்திற்கு அருமையான முறையில் நன்கொடை வழங்கும் நல் உள்ளங்கள் அண்டு உபயதாரர்கள் என்ற வரிசையில் சிறப்பாக திரு ஆர் சந்திரசேகர் எக்ஸ் எம்எல்ஏ அதிமுக மணப்பாறை சட்டமன்ற தொகுதி ₹5,001 மற்றும் திரு எம்பி வெங்கடாச்சலம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ₹5,001 மற்றும் திரு சி சின்னசாமி எக்ஸ் எம்எல்ஏ அதிமுக மருங்காபுரி சட்டமன்ற தொகுதி 2001 மற்றும் திரு ஆர் அமிர்தவள்ளி ராமசாமி ஒன்றிய பெருந்தலைவர் ₹2,001 மற்றும் ஏ பாலா என்ற பாலசுப்ரமணி மாவட்ட கவுன்சிலர் திமுக 2001 மற்றும் கோவிந்தராஜ் முன்னாள் தலைவர் பண்ணபட்டி ₹2,001 மற்றும் திரு செல்வராஜ் முன்னாள் சேர்மன் அதிமுக 2001 மற்றும் என் அன்பரசன் ஒன்றிய செயலாளர் ₹2,001 மற்றும் ரெங்கநாதன் ஒன்றிய கவுன்சிலர் திமுக பன்னாங்கொம்பு ₹2,001 மற்றும் பி நல்ல சங்கி டெய்லர் தகரலாம் பெருமாளம்பட்டி மற்றும் ₹2,001 மற்றும் பி முத்தியாகவுண்டன் நாட்டாண்மை கஸ்பா பையப்பட்டி மற்றும் ₹1,001 மற்றும் திரு எம் எஸ் பொன்னுச்சாமி பெரிய வீட்டுக்காரர் தெற்கு பையப்பட்டி ₹1,001 மற்றும் ஆர் ரோஸ்லின் சகாயமேரி ராஜசேகர் ஊராட்சி மன்ற தலைவர் பொய்கைப்பட்டி
ரூபாய் 1001 மற்றும் விசி துரைராஜ் பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் 1001 மற்றும் விபி அழகர் முன்னாள் ஆர்மி கலிங்கப்பட்டி ரூபாய் 1001 மற்றும் திரு அசோக் ஐடிஐ ஒன்றிய செயலாளர் 1001 மற்றும் பிஎன்ஆர் நாகராஜ் யூனியன் ஆவிக்காரப்பட்டி ரூபாய் 1001 பண்ணை என் பழனிசாமி ஒன்றிய கவுன்சிலர் சீதாப்பட்டி மற்றும் ரூபாய் 1001 மற்றும் திரு எம் ஐயா கண்ணு மங்கள் மக்கள் நல பணியாளர் வீரக்கோவில்பட்டி ரூபாய் 1001 மற்றும் பூசாரி பன்னேசி அழகர் தெற்குமலை கிச்சன் சென்டர் ரெங்ககவுண்டம்பட்டி ரூபாய் 1001 நாகராஜ் ஸ்டேட் பேங்க் சவக்காடு ரூபாய் 1001 நியூ காட்டன் பார்க் மென்வர்ஸ் சாலக்கரைப்பட்டி பொய்யப்பட்டி ரூபாய் 1001 மற்றும் பெருமாள் விறகு வியாபாரி முன்னாள் தலைவர் பண்ணப்பட்டி ரூபாய் 1001 மற்றும் பி சசிகுமார் ஆர்மி சடைபூசாரிப்பட்டி ரூபாய் 1001 வி வெங்கடேஷ் கஸ்தூரிப்பட்டி ரூபாய் 1001 ஏ செந்தில் வடிவு அழகர்சாமி ஊராட்சி மன்ற தலைவர் திருமலையாண்டி ரூபாய் 1001 மற்றும் ஸ்ரீ துரைக்கண்ணு கிருஷ்ணா மொபைல்ஸ் புத்தானத்தம் சடைபூசாரிப்பட்டி ரூபாய் 501 மற்றும் டி வெள்ளைக்கண்ணு பூசாரி தெற்கு பொய்யப்பட்டி ரூபாய் 501 தம்பி என்ற பிச்சைக்கண்ணு ஊராட்சி மன்ற உறுப்பினர் சரளப்பட்டி ரூபாய் 501 ஆவிக்காரப்பட்டி ஊனையூர் திரு ஆர் ராஜ் மெக்கானிக் மற்றும் அழகர் எம்ஏஎம்ஏபிஎல் பிஎட் 501 மற்றும் ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் கீழே எழுதி கவுண்டன்பட்டி ரூபாய் 501 கே வெள்ளைத்துறை பள்ளி நிர்வாகி பெருமாம்பட்டி ரூபாய் 501 மற்றும் பொன்னுசாமி காஸ்பா பொய்யப்பட்டி எல்லைக்காடு ரூபாய் 501 மற்றும் கே கிருஷ்ணன் நடத்துனர் கலிங்கப்பட்டி ரூபாய் 501 மற்றும் பீட்டர் கிரேசி பானு மூன்றாவது வார்டு உறுப்பினர் கல்பாளையத்தான் பட்டி மற்றும் ரூபாய் 501 மற்றும் சிவா சூலியாபட்டி ரூபாய் 1001 மற்றும் சண்முகம் பைனான்ஸ் மற்றும் பிள்ளைக்கோவில்பட்டி ரூபாய் 501 மற்றும் திரு ஏ பெருமாள் முன்னாள் ஆர்மி அழகர்மலையான் மெடிக்கல் சாலக்காரை பொய்யப்பட்டி ரூபாய் 501 மற்றும் ஆர்வி குமரேசன் ஸ்டைல்ஸ் மற்றும் கஸ்பா பொய்யப்பட்டி 501 மற்றும் தவசி குடும்பம் பழனிசாமி ஆவிக்காரப்பட்டி ரூபாய் 501 மற்றும் என் பழனிவேல் டிரைவர் பாலகருத்தம்பட்டி மற்றும் ரூபாய் 501 மற்றும் ஏ ஆரோக்கியம் இறையம்பட்டி சவக்காடு ரூபாய் 501 மற்றும் பி தங்கவேல் ஸ்மார்ட் புட் சாலக்கரை மற்றும் ரூபாய் 501 மற்றும் செல்வம் செட்டியார் மேஸ்திரி கஸ்பா பொய்யப்பட்டி ரூபாய் 501 மற்றும் கண்ணுசாமி சென்றிங் பாலக்கருதம்பட்டி ரூபாய் 501 மற்றும் திரு ஆர் ஹரிகிருஷ்ணன் இளைஞர் பாசறை செயலாளர் ரெங்ககவுண்டம்பட்டி ரூபாய் 501 வி எஸ் ஏழுமலை திமுக நல்லியம்பட்டி ரூபாய் 501 டி ஜெயராமன் டிரைவர் கல்லியம்பட்டி மற்றும் 501 மற்றும் கழகாம்பி என்ற பெருமாள் பூசாரி நல்லியம்பட்டி ரூபாய் 501 மற்றும் ஏ சவேரியார் எட்டாவது வார்டு உறுப்பினர் ராயம்பட்டி மற்றும் ரூபாய் 501 வி முருகேசன் சேமன் மற்றும் சீதாம்பட்டி 501 மற்றும் கே வெங்கடேஷ் டிஎன்இபி குப்பானம்பட்டி 501 ஆர் அழகேசன் சென்ட்ரிங் நம்பம்பட்டி மற்றும் ரூபாய் 501 சி கண்ணன் டிராக்டர் ரெங்ககவுண்டன்பட்டி ரூபாய் 501 ஆர் சண்முகம் ஆண்டவர் டி ஸ்டால் ஆவிக்காரப்பட்டி ரூபாய் 501 கே முருகேசன் டிரைவர் ரெங்ககவுண்டன்பட்டி ரூபாய் 501 மற்றும் பூசாரி முடிப்பி சண்முகம் ஆவிக்காரப்பட்டி ரூபாய் 501 மற்றும் வின்சன் ஐடி ஒயிங் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி துணைத் தலைவர் சிறப்பு திமுக ரயம்பட்டி 501 மற்றும் டிசி ஆறுமுகம் திருமலையம்பட்டி ரூபாய் 501 ஆறுமுகம் பஞ்சாயத்து செயலர் 501 மற்றும் ஏ ரஜினி திமுக வளையப்பட்டி 501 மற்றும் பெரிய சாமி சேஜிபி அடைக்கம் பட்டி 501 என்ன உனக்கு இதுக்கே எனக்கு எச்சு போச்சு எவ்வளவு மூச்சு போக முருகா முருகா அனைத்து பேரும் சேர்ந்து நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை நெஞ்சாவது தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நீ பப்புனா வந்தாலும் இருக்கு அந்த நாடகத்திற்கு நடன மாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை என்ற முறையில் நாட்டிய மாட காத்துக்கொண்டு நடந்த தாரகை புதிய மாட ஆர்எஸ் ரதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் கைப்பிடிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ வைத்தியமானே வைத்தியமானே தரிசனம் தரணும் அடையொழி தரணும் அடிவிட மாட்டே இனி நானே உன்னே தாழும் ராதா ஒரு ஜாதி தானடி உன் தேடி வந்தே நடிகி தானடி உன்னாலே தான் நடப்பித்தானே தண்ணீர் தான் என் சொத்தானே ஒரு தாண்டா நானா தன தரணா நானா தாண்டா நானா தன தரணா நானா கைப்பிடிக்கும் ஓவியமே கைப்பிடிக்காதா உன்னால இறங்கினே செருப்படி வாங்கினே முடிஞ்சளவு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறீங்க ராசாக்கள் தூதே
எங்க ஜோலியை முடிக்கிறது நம்ம கிராமத்துல முயக்கண்ணி வைப்பாங்கல்ல வச்சுப்பட்டி எப்படா கதவாளியில தட்டுல கதவாளி விழுகும் மொசத்துல கட்டி விழுகும் அப்படியே கேமரா ஜூம் பார்த்துருக்கு முப்பேரு தேவியர்களுக்கு நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு அருமையான முறையில நான் போயிட்டு பாப்பா அனுப்புறேன் ஏன்னா ரொம்ப நேரம் பப்புனுக்கார முகரை பார்த்து எரிச்ச மசரா தெரியும் நான் போயிட்டு அந்த லூச வெளியேறேன் வந்திருக்க டான்ஸ் சங்கத்துல ஒன்னா நம்பர் லூசு முட்டையை கூட்டி வந்திருக்கோம் ஐம்பது ஒன்பது பேசுறவா பொம்பு பேசுறவாய ஒரு லூசு முட்டை பேசுவா வரட்டும் பாத்துக்கலாம் இவந்தே லூசு தமிழ்நாடு நாடகத்திலே மிகப்பெரிய டான்ஸ் ஆக இருக்கின்ற மரியாதைக்குரிய மகள் ராதா செல்வி அவர்கள் இது யாருக்கு மேலும் தெரியும் இந்த தமிழக மக்களுக்கும் தெரியும் லூசு பேச்சுக்கல முண்ட பொட்ட வரைக்கும் முண்ட பொம்பளைனா இழுச்சுக்கிட்டு தெரியவா நீ நாளை எப்படி தெரியுங்களா பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி கீழே தூக்கி போடுங்களே அத இடத்துல நக்கு நக்குவியா மோசமான சோளங்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்து தங்கராஜ் ஐயா பப்புன் காமி கொண்டு நான் போயிட்டு பாப்பா அனுப்புறேன் வீட்டுக்கு போகவே கூடாது பட்டாம்பூச்சிடி குட்டாங்குச்சிடி நான் குட்டாங்குச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி அடி குட்டாங்க